வெல்கம் டு ப்ரீ கேஜே ஸ்டடிஸ். ஐ அம் ஜெகன். இப்போ சமீபத்தில் ஜெகமே தந்திரம்ன்ற படத்தில் பல விஷயங்களை அருமையாக காட்டியிருப்பாங்க. அதில் அகதிகள், விசா பேப்பரின் முக்கியத்துவம், இல்லீகல் இமிகிரேஷன்னு இப்படி பல விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கும் விசா பேப்பர் இல்லாததுனால பல பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. நம்ம நாட்டு மக்களும் இதில் மாட்டியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 6 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானில் 4 பெண்கள் உட்பட 17 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. தண்டனை காலம் முடிஞ்சும் அவங்களுடைய மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்குன்னு அந்த நாட்டு அரசு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கலன்னு தன்னுடைய பவுண்ட்ரி ஷேரிங் கண்ட்ரிஸான எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க, இந்தியாக்கிட்டையும் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கலன்னு பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டில் அவங்களுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி காமன் பீப்புள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. தண்டனை காலம் முடிஞ்சு 6 வருஷம் ஆகியும் இன்றைக்கும் அவங்க ஜெயிலில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது. இந்த 2019 மே மாதம் குஜராத்தில் இருக்க நானாவாடா பகுதியை சேர்ந்த ரமேஷ் தாபா அப்படின்றவர் பாகிஸ்தான் நேவியால் எல்லை தாண்டினாருன்னு கைது செய்யப்பட்டார். அவருடைய ஜெயில் பீரியட் ஜூலை 3லேயே முடிந்தது. ஆனால் ரிலீஸ் பண்ணவும் இல்லை, இந்தியன் எம்பசிக்கு அணுகிற வாய்ப்பும் மறுக்கப்பட்டது. பாகிஸ்தான் ஜெயிலில் பல கொடுமைகளுக்கு ஆளான பிறகு கடைசியில் மார்ச் 26, 2021 கராச்சி மில்லிர் ஜெயிலில் இருக்க ஹாஸ்பிட்டல்லையே இறந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படலை. இந்த பிரச்சனைக்கு இந்தியா பாகிஸ்தான் கவர்மெண்ட் 2008 ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சைன் பண்ணாங்க. அதில் 2 விஷயத்த கிளியராக சொன்னாங்க. ஒன்று, ஒரு நாட்டுடைய சிட்டிசன் இன்னொரு நாட்டில் கைது செய்யப்பட்டாலோ ஜெயில் தண்டனை பெற்றாலோ 3 மாதத்துக்குள்ள அவருக்கு எம்பசியை அணுகிற வாய்ப்பை கொடுக்கணும். இதனால் அவருடைய நேஷனாலிட்டியை கன்ஃபார்ம் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. 2, கைதான நபர் தன்னுடைய ஜெயில் பீரியட் முடிஞ்சு 1 மாதத்தில் தன் தாய்நாட்டுக்கு அனுப்பி வைக்கணுன்றது இருந்தது. ரமேஷ் தாபா தாய்நாட்டுக்கும் அனுப்பலை, தன்னுடைய எம்பசியை அணுகிற வாய்ப்பும் கொடுக்கல. இதை ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்னு தான் சொல்லணும். இவரை மாதிரியே 300க்கும் அதிகமான மீனவர்கள் பாகிஸ்தான் மிலிஸ் ஜெயிலில் இருக்காங்க. விசாரணை கைதியோ இல்லை தண்டனை கைதியோ, அவர் தன் எம்பசியை அணுகிற வாய்ப்பை கொடுத்தாதானே அவர் எந்த நாடுன்னு ப்ரூஃப் பண்ண முடியும். எம்பசிக்கு போகாமல் தன் தாய்நாட்டுக்கு போகிறது சாத்தியமே இல்லை. 2018 குஜராத்தில் கட்ச் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த லத்தீப் காசிம்ன்றவர் எல்லை தாண்டினாருன்னு பாகிஸ்தானால் கைது செய்யப்பட்டார். இவருடைய தண்டனை காலம் முடிஞ்சும் இன்னும் ரிலீஸ் பண்ணலை, எம்பசியை காண்டக்ட் பண்ணுற வாய்ப்பும் தரலை. இவருடைய உறவினரான இஸ்மாயில் சாபா எல்லை தாண்டினார்னு கைது செய்யப்பட்டார். இந்த ஜனவரி மாதம்தான் அவர் விடுதலை செய்யப்பட்டார். கொடுமை என்னன்னா, இவருடைய ஜெயில் பீரியட் 2016 முடிஞ்சிடுச்சு. பொதுவாக சிறை கைதிகள் தண்டனை காலம் முடிஞ்சதும் அன்னைக்கே தன் தாய்நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியமில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண 2007 இணை நீதி கமிட்டின்னு சொல்லிட்டு 2 நாடும் அமைச்சது. இந்த கமிட்டியில் 2 நாட்டை சேர்ந்த ரிட்டையர்ட் ஜட்ஜஸும், பாகிஸ்தானில் 4 பேரும், இந்தியாவில் 4 பேரும், மொத்தம் 8 பேரும் இருந்தாங்க. இந்த குழு வருஷத்துக்கு 2 தடவை கைதிகளை சந்திப்பது வழக்கம். இதனால் மீனவர்களும் பெண்களும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் தன்னுடைய தாய்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கும் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த நடைமுறை 2013 இருந்தது, அதுக்கு பின்னாடி கைவிடப்பட்டது. இந்த கமிட்டியை திரும்ப செயல்படுத்தணும்னு 2018 இந்தியா முயற்சி செஞ்சாங்க. பாகிஸ்தான் சைடில் யாரையும் உறுப்பினராக அப்பாயின்ட் பண்ண நடவடிக்கை எடுக்காததுனால இது அப்படியே இருந்தது. இதனால் பல உயிர்களை நாம் விலையாக கொடுக்கவும் நேரிட்டது. இந்த நிலை சீக்கிரமாக மாறணும்னு வேண்டிப்போம்.